Yadidam Asmin Brahmapure Daharam Pundarikam Veshma Veshma Daharaha Asmin Antara Akashas Tasmin Yadantastad Anveshtavyam Tadvava Vijignyasitavyamiti and the Hrit Pundarikatukule Daharakasham Chinna Yadavalirk and the Yadavaliye Brahma Adar Kuller Kurda Upasipai Daharaha Asmin Antara Akashaha Tasmini Yadantaha Tad Anveshtavyam Adar Kulli Edirkurdona Brahmatanude Kalyana Gunangal Nartha. Then a Brahmatukul Energo, Purukulkul Atmavurka, Atmavula Brahmamurgo, Brahmatukulle, Adnode Aparimetamana Gunangal, Asanke Yamai, Nisi Mangalai, Neratishayamai, Irka Kudia, Wundundundum Allala Korea, the Gunangal, and the Gunangala Tani Upasikavandum, Adirku, Adanvestavian Third Kandabudi Upasipai, Tadvava Vijignyasitavyamiti, Ididan Dahara Vidyana Sharapata, Dahara, Shiri Yadevali, Dahara Kasham, Shiri Yadevalinal. And the Hrit Pundarikatukulla Erandrudirkara Brahmam Brahmatukulla Satpasmin Yadantasta Dupasitabhyam Medvedado Swaraprokton or Kulu Other Kullerkara Kalyana Gunangala Upasipai Tam Chet Bruyuhu Idantam Asmin Brahmapure Daharam Pundarikam Veshma Dahara Asmin Antarakasha Timkatatra Vidyate Yadanveshtavyam Yadvava Vijignyasitavyamiti Idukulla Yedu Yatanan Tadavandum Yatha Terindu Kollavandum Endral Sa Bruya Dhyavanva, Ayam Akasha Tavanesho Antarkhrdaya Akasha, Ube Asmin Dhyava Prithivi Antareva Samahite, Ubhavagnischa Vayuscha, Idar Kuller Kardana Adharam. Ida Akasham Garda Adhar Markuma, Akasha Yellar Kurti Yadangudukum, Ana Brahmam Akasha Enavarko, Anaitun Tana Haverko, Yadamaga Virgo, Akasha Yadang Kudukum, Ana Brahmam Edamaka Virkum. இதான் தஹர ஆகாசத்துக்கும் பிரம்மத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் வெளியில இருக்கிற ஆகாசம்ங்கிறது எல்லாருக்கும் இடம் கொடுக்கும் ஆனா பிரம்மம் தானே இடமாக தானே ஆகாசமா இருக்கிறது சொல்லியோ மேலே சொல்றார் தம் சேத் ப்ரூயுஹு யஸ்மின் சேதிதம் பிரம்மபுரே சர்வகம் சமாஹிதகம் சர்வாணி ச பூதானி சர்வே ச காமாஹ யதேனஜ்ஜ ஆப்ரோதி பிரத்வம் சேவாங்கிம் ததோதி சிஷ்யத இதி ச ப்ரூயான் நாஸ்ய ஜரை யார் இந்த பிரம்மத்தை தஹராகாசத்தில் நன்கு உபாசிக்கிறானோ அவனுடைய குணங்களை உபாசிக்கிறாரோ அவருக்கு மூப்பு படுத்தாது அவரை கொல்லுவதற்கு முடியாது பசி தாகம் கிடையாது அவர் பிரம்மத்தோட சாம்யாபத்தி மோட்சத்தை அடைகிறார் இப்பதான் புது சப்தம் சொல்றார் சாம்யாபத்தி அப்படின்னா நாம் இங்கேருந்து பரமத்தத்துக்கு போறோமோ இல்லையோ போனா என்ன ஆகும் என்ன ஆகும் பெரிய கேள்வி அது இப்போ எல்லாம் நம்ம வாடு உட்காந்துருக்கோம் புளியோரம் பண்ணுறோம் சாப்பிட்றோம் ஏதோ ஓடின்னு இருக்கு இது எல்லாத்தையும் விட்டுட்டு திடீர்னு வைகுந்தத்துக்கு போய்டும்னு சொன்னால் என்ன பண்ணுவோம் ஆரேன்னு தெரிந்தவர்கள்லாம் இருப்பாளா என்ன பண்ணுவோன்னு தோணுமோ இல்லையோ போனப்புறம் சாம்யாபத்தி ஏற்படுங்கிறது எட்டு குணங்களில் பகவானும் நாமும் சமமாகி விடுகிறோம் பிரம்மம் மிகச்சிறந்தது நம்மகிட்ட இந்த எட்டும் நீர் பூத்த நெருப்பு போல இருக்குது ஆனால் அது நன்கு வளர்ந்து ஸ்வேனரூபேண அபினிஷ்பத்தியத்தேன்னு உபனிஷத்து சொல்லப்படுது நமக்கு ஸ்வரூப ஆவிர்வாவம் ஏற்படும் இங்கே நம்முடைய இயற்கை ஸ்வரூபத்தை கர்மங்கள் மறைச்சின்றிருக்கு அங்கே போன உடனே அந்த மறைச்சின்றிருக்கிற கர்மம் விலகி போடும் விலகி போன உடனே நம்முடைய இயற்கையான ஸ்வரூபம் வெளியில் வந்துடும் புதுசாக ஒன்றுமே ஆலை இப்போ ஒரு நல்ல ரத்தன மாணிக்கம் சேத்தில் விழுந்துடுத்து எடுத்தேன் சேத்தை கழுவிட்டேன் மாணிக்கத்துக்கு புதுசாக ஒளியை ஊட்டணுமா இருக்கிற ஒளி வெளிப்படுமா கிணறு கிடுகிடுகிடுன்னு தோண்டிட்டு போனேன் கீழே கல் இருந்தது ஜலம் பீரிட்டுன்னு வந்துடுத்து இப்போ நான் தோண்டிண்டு போகிறச்சே பாத்திரத்தை ஜலத்தை எடுத்துன்னு போய் கீழே கொட்டி வைக்கணுமா இல்லை கீழே இருக்கிற ஜலமே வருமா அப்போ ரத்தனத்திலையாக இருந்தாலும் நான் புதுசாக ஒளி ஊட்ட வேண்டாம் அழுக்க போக்கிவிட்டால் ரத்தனம் ஒளி வீசும்